வெல்கம் வியூவர்ஸ். 108 திவ்ய ஸ்தலங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல இப்போ ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டிருக்கு. கோயிலோட நிர்வாகத்துல பல முறைகேடுகள் நடந்திருக்கதாகவும், விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களும் நகைங்களும் கொஞ்சம் கொஞ்சமா திருடப்பட்டு இருக்குன்னு வழக்கறிஞர் சுந்தரராஜனால கேரள ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடரப்படுது. வழக்கோட முடிவுல நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு கோயில் நிர்வாகத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பா அமையுது. இவ்வளவு நாள் மன்னரோட குடும்ப கட்டுப்பாட்டுல இருந்த கோயில் நிர்வாகம் இனி கேரள அரசுக்கு மாற்றப்படுது. கேரள அரசு கோவில் நிர்வாக பொறுப்பை ஒரு குழு அமைச்சு நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற இந்த தீர்ப்பு கேரள நீதிமன்றம் மூலமா வெளியானதும் மன்னர் குடும்பம் அதிர்ச்சி அடைகிறாங்க. கேரள அரசோட தலைமையில ஒரு குழு நிர்வாக பொறுப்பை கையில எடுத்து எல்லா கணக்குகளையும் கோயில் வருமானங்களையும் சோதிச்சதுல கணக்குல வராத நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கத அந்த குழு கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கிடையில திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் கேரள ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்றாங்க. ஒரு பக்கம் கேரள அரசு கோயில் நிர்வாகத்துல நடந்த முறைகேடுகளை ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கிறாங்க, மறுபக்கம் மன்னர் குடும்பம் தீர்ப்பை எதிர்த்து வழக்கு தொடர்றாங்க. இன்னொரு பக்கம் சாமானிய மக்களோட பார்வை முழுக்க முழுக்க பத்மநாப சுவாமி கோவில் பக்கமா திரும்ப ஆரம்பிக்குது. நடக்கிற எதுவுமே புரியாம மக்கள் எல்லாம் குழம்பி போயிருக்க அதே நேரத்துல திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் செஞ்ச மேல்முறையீட்டோட தீர்ப்புக்காக ஒட்டுமொத்த கேரள மாநிலமும் காத்திருந்த தருணம் அது. கேரள அரசு தரப்பு ஆவணங்களையும் திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் செஞ்ச மேல்முறையீட்டு ஆவணங்களையும் கன்சிடர் பண்ண சுப்ரீம் கோர்ட் கேரள உயர்நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்புக்கு தடை விதிக்கிறாங்க. கூடவே அனந்த பத்மநாப சுவாமி கோயில் அடியில இருக்கக்கூடிய பாதாள அறைகளை திறக்கவும் உத்தரவிடுறாங்க. திறக்க போற பாதாள அறைகளில் இருக்கக்கூடிய பொருட்களை மதிப்பிடவும் கண்காணிக்கவும் வழக்கறிஞரான கோபால் சுப்பிரமணியன் நியமிக்குது சுப்ரீம் கோர்ட். இது தொடர்பான அனைத்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் கேரள மாநில அரசுக்கும் ஆவணங்கள் அளிக்கப்படும் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கு பிறகு பத்மநாப சுவாமி கோயில்ல CISF படை வீரர்கள் அதிக எண்ணிக்கையில குவிக்கப்படுறாங்க. மத்திய அரசு அமைச்சர் கோபால் சுப்பிரமணி தலைமையிலான குழுவும் கோயிலுக்குள்ள வராங்க. பாதாள அறை இருக்க அந்த பகுதியில ஆராய்ச்சி பண்றப்போ அந்த குழுவுக்கு ஆச்சரியம் ஏற்படுது. ஏன்னா ரெண்டு பாதாள அறைகள் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்ச அதிகாரிகள் இப்போ அங்க 6 அறைகள் இருக்கத உறுதிப்படுத்துறாங்க. அந்த அறைங்களுக்கு ABCDEF அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இதுல அடிக்கடி திறக்கப்பட்ட முதல் 2 EF அறைகளை திறந்து பார்க்கும் போது பத்மநாப சுவாமி கோயிலோட மூலவரான விஷ்ணு கடவுளுக்கு அணிவிக்கிற நகைங்களும் தங்க மாலைகளும் பூஜை பொருட்களும் வெள்ளி பாத்திரங்களும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த 2 அறைகளான CDயோட கதவுகளை திறந்து பார்க்கும் போது மூட்டை மூட்டையா நிறைய தங்க நாணயங்களும் தங்க நகைகளும் தங்கத்தால செய்யப்பட்ட தேங்காய் கோடுகளும் இருக்கிறத பாக்குறாங்க. ஒவ்வொரு தங்க நாணயமும் 1 கோடி ரூபாய்க்கு மேல விலை மதிப்பு மிக்கதுன்னு தெரிய வருது. இது வரைக்கும் கிடைச்ச பொக்கிஷங்களோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 கோடி மதிப்பு போகும்னு தெரிய வருது. அடுத்ததா B அறையை திறக்க முயற்சி பண்ணும்போது அவங்களால அந்த அறையை திறக்க முடியல. இந்த அறையை கடைசியா திறந்துக்கலாம்னு ஏ அறையை நோக்கி போறாங்க. ஏ அறையோட கதவும் திறக்க கஷ்டமாவே இருந்திருக்கு. தொடர்ந்து 7 மணி நேரம் முயற்சி பண்ணி அந்த ஏ அறையோட கதவை திறந்து பார்க்கும்போது வெறும் குப்பைகள் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த குப்பைகளை விளக்கிட்டு பார்க்கும்போது இன்னொரு பாதாள அறைக்கான வழி இருக்கத அந்த குழு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அறைக்குள்ள போகும்போது இதுவரைக்கும் மனித இனமே பார்த்திருக்காத காட்சி அது. ஏன்னா அங்க இருக்கிறது குவியல் குவியலா தங்கமும் வைரமும் விலை மதிக்க முடியாத ரத்தின கற்களும் மாணிக்கமும் இருக்கிறத பாக்குறாங்க. கூடவே 18 அடி உயரத்துல இருக்க தங்க மாலைகளும் 30 கிலோ எடை இருக்கிற விஷ்ணு சிலையும் தங்கத்தாலேயே இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நெப்போலியன் அலெக்சாண்டர் காலத்துல பயன்படுத்தின தங்க நாணயங்களும் இருக்கிறது தெரிய வருது. இன்னும் சில நாணயங்களை ஆராய்ச்சி பண்ணும் போது 2000 வருட பழமையான நாணயங்கள்னு தெரிய வருது. கிட்டத்தட்ட 12 நாட்கள் தொடர்ந்து எல்லா பொக்கிஷங்களையும் கணக்கிட்டதுல 4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருக்குது தெரிய வருது. இன்னும் மீதி இருக்குது அந்த 6வது அறையான அந்த பீச் சேம்பர் மட்டும்தான். அந்த அறையோட முதல் மரக்கதவை உடைச்சு உள்ள போகும்போது அங்க இருந்த அதிகாரிகள் எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது உலோகத்தால செய்யப்பட்ட கதவு. அது மட்டும் இல்லாம பாக்குறவங்களை பயமுறுத்துற மாதிரி அந்த கதவுல 2 நாகங்களோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது.
இப்ப அங்க இருக்க அதிகாரிகளுக்கும் அந்த குழுவுக்கும் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. ஏன்னா அந்த கதவை திறக்க எந்த ஒரு லாக்கோ இல்ல ஹோல்ஸோ எதுவுமே இல்லை. ஆனா இந்த கதவுக்கு பின்னாடி ஒரு ரூம் மாதிரியான அமைப்பு மட்டும் இருக்குன்னு அந்த குழுவுக்கு தெரிய வருது. இந்த கதவை எப்படி திறக்கணும்னு தெரிஞ்சுக்க கோயிலோட பழமையான குறிப்பேடுகளை பார்க்கும்போது நாகபந்தம் பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தரால கருட புராணத்துல குறிப்பிட்டிருக்க சில மந்திரங்களை சரியான உச்சரிப்பிலையும் சத்தத்திலையும் பாடினா மட்டும்தான் இந்த ரெண்டு நாகங்கள் கொண்ட உலோக கதவு திறக்கணும்னு அந்த குறிப்பேடுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பேடுகள்ல சொல்லப்பட்டிருக்க மாதிரியே சில சாதுக்களையும் முனிவர்களையும் வர வச்சு கருட புராணத்துல குறிப்பிட்ட மந்திரங்களை அவங்க அந்த நாகங்கள் பொறிக்கப்பட்ட உலோக கதவுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான பலகட்ட முயற்சிக்கு பிறகு அந்த கதவை ஒரு இன்ச் கூட திறக்க முடியல. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த நீதிபதி ராஜன் அந்த பி கதவை கேஸ் கட்டர் மூலமா திறக்க சொல்றாரு. இதுக்கிடையில அந்த அறைகளை திறக்க காரணமா இருந்த வழக்கறிஞர் சுந்தர்ராஜன் மர்மமான முறையில இறந்து போறாரு. கேஸ் கட்டர் மூலமா திறக்க சொன்ன நீதிபதி ராஜனுக்கு இரும்பு கம்பியால அடிபட்டு விபத்து ஏற்படுது. பி கதவை திறக்க முயற்சிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில ஆபத்து ஏற்படுறத அதிகாரிகளும் பொதுமக்களும் மன்னர் குடும்பமும் உணர ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு முயற்சி பண்ணியும் பி கதவை திறக்க முடியலன்னா இந்த கதவுக்கு பின்னாடி இருக்க அந்த மர்ம அறையில புதஞ்சிருக்கிற ரகசியம் என்னவா இருக்கும் வாங்க தெரிஞ்சுக்கலாம். பி கதவை திறக்க நிறைய முயற்சி எடுத்தும் எதுவும் கை கொடுக்காத நிலையில அந்த குழு இருக்கும் போது அந்த அறை சம்பந்தமா ஒரு சில விஷயங்களை அவங்க கேள்விப்படுறப்போ ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. 1930களில் ஒரு கும்பல் கோயில் நகைகளை திருட முயற்சிக்கும் போது பி அறையோட கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது நிறைய விஷ நாகங்கள் அவங்கள தாக்குறதா ஒரு கதையும் சொல்லப்படுது. அதே மாதிரி திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் சில வருஷங்களுக்கு முன்னாடி சாதுக்களையும் முனிவர்களையும் வர வச்சு பி கதவுக்கு முன்னாடி நாகபந்தம் சம்பந்தமான மந்திரங்களை சொல்லும் போது அங்க இருந்தவங்களையும் விஷநாகங்கள் துரத்தினதா ஒரு கதையும் சொல்லப்படுது. இன்னும் சில பேர் பி அறையோட கதவுக்கு பின்னாடி கடல் அலையோட சத்தம் கேட்கறதாவும் சொல்றாங்க. அதே மாதிரி பி கதவுக்கு பின்னாடி விஷ்ணு பகவானோட சுதர்சன சக்கரம் இருக்கதாகவும் சொல்லப்படுது. இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருந்தாலும் திருவிதாங்கூர் மன்னர் குடும்பம் இந்த பி அறையோட கதவை திறந்தா மன்னர் குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து நேரம்னு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இந்த பி அறையை திறக்க கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த பி அறை திறக்கப்படாம பூட்டியே இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் பத்தி தேடும் போது இன்னும் சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. இந்த கோயிலோட வரலாறு பத்தி தேடினா எந்த விவரமும் சரியா கிடைக்கல. எப்போ கட்டப்பட்டுச்சுன்ற விவரமும் தெரியல. 1600களில் இந்த கோயில் கட்டினதா சொல்லுவாங்க. ஆனா அது எதுவும் உண்மை இல்லை. 1600களில் இந்த கோயில பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீ விபத்துக்கு அப்புறம் திருவிதாங்கூர் மன்னர் இந்த கோயிலை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தா மகாபாரதத்தில் வர கிருஷ்ணரோட அண்ணன் பலராமர் 10,000 மாடுகளை பத்மநாப சுவாமி கோவிலுக்கு தானமாக கொடுத்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலை பத்தி மறைமுகமான குறிப்புகள் கந்த புராணம், வராக புராணம், பத்ம புராணம்னு ஒவ்வொரு இதிகாச புராணத்திலையும் இருக்கு. இந்த குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த கோயில் 1800-2000 பழமையான கோவில்னு தெரிய வருது. இந்த கோயில இவ்வளவு தங்க பொக்கிஷங்கள் சேர இது மட்டும் காரணம் இல்லை. திருவிதாங்கூர் ஆட்சி செஞ்ச ராஜா மார்த்தாண்டவர்மா அளவுக்கு அதிகமா வரி விதிச்சு மக்களை கொடுமைப்படுத்தியிருக்காரு. எல்லாத்துக்கும் வரி, மீச வைக்கிறதுக்கு வரி, பெண்கள் மேலாடை அணிய வரி, பெண்கள் நகை அணிய வரி அப்படின்னு நிறைய வரிகளை விதிச்சிருக்காரு. பல மக்களோட உழைப்பும் வியர்வையும் தான் இந்த கோயிலில் இன்னைக்கு பொக்கிஷமா பாதாள அறையில் அடைபட்டிருக்கு. பத்மநாபசாமி கோயில் 9 அப்படின்ற எண்ணம் மையமா வச்சு ஆகம விதிப்படி கட்டினதா ஒரு தகவல் இருக்கு. அந்த தகவலை வச்சு பார்க்கும்போது இந்த கோவில் இருக்க இடத்தோட மொத்த அளவு 9 ஏக்கர். அதே மாதிரி கோவில் கோபுரத்துல இருக்க துளைகளோட எண்ணிக்கையும் 9. கோவிலை சுத்தி சின்னதாகவும் பெருசாகவும் 9 கோட்டைகள் இருக்கு. கோவிலோட வாசல் முன்னாடி பத்மகீதம் குளம் இருக்கு. இந்த குளத்துக்குள்ள 9 கல் மண்டபங்கள் இருக்கு. எல்லாமே 9 அப்படின்ற எண்ணம் மையமா வச்சு இருக்கும்போது பாதாள அறைகள் 6 மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 3 பாதாள அறைகள் கோவிலோட குளத்துக்கடியில இருக்கலாம்னு மன்னர் குடும்பத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளரான பிரதாப் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய மர்மங்கள் இந்த கோயில்ல இருந்தாலும் ஒரே ஒரு அதிசயம் மட்டும் இந்த கோயில்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. பகலும் இரவும் சமமான நாளா வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் ஏற்படும். அந்த நிகழ்வை யூக்கினாக்ஸ்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட யூக்கினாக்ஸ் நிகழ்வு நடக்கும்போது சூரியன் பத்மநாப சுவாமி கோவிலோட கோபுர உச்சியில இருந்து ஒவ்வொரு துளை வழியா இறங்கி வர அந்த நிகழ்வு உண்மையாவே அதிசயம்தான். அனந்த பத்மநாப சுவாமி கோயில இருக்கிற பி அறையை திறக்க எல்லா உரிமையும் இப்போ அந்த திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்துக்கு இருக்கு. இந்த அறைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு மன்னர் குடும்பத்துக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா பீச் சேம்பருக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளால யூகிச்சு மட்டும்தான் சொல்ல முடியும். பழங்கால மன்னர்கள் எதிர்நாட்டு படைகள்கிட்ட இருந்து தப்பிக்க பயன்படுத்துற ரகசிய காலவழி இந்த அறைக்கு பின்னாடி இருக்கலாம். இல்லைன்னா அஞ்சு அறைகளில் கிடைச்ச பொக்கிஷத்தை விட இன்னும் அதிகமாகவோ இல்லை குறைவான பொக்கிஷம் இந்த அறைக்கு பின்னாடி இருக்கலாம். அதுவும் இல்லைன்னா பொக்கிஷத்தை கொள்ளையடிக்க வர்றவங்களை திசை திருப்புறதுக்கும் பயமுறுத்துறதுக்கும் நாகங்கள் பொறிக்கப்பட்ட கதவை பயன்படுத்தியிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பிஆரையோட கதவுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் தெரியும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தமிழ் லிஸ்ட்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.